ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஹிந்து நியூஸ் பேப்பர் வேர்ட்ஸ், அதாவது ஹிந்து நியூஸ் பேப்பர் எப்படி நம்ம படிக்கணும், ஹவு டு ரீட் ஹிந்து நியூஸ் பேப்பர், நம்ம அந்த டாப்பிக்கில் சில வொகாபுலரிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஓவர் ஃப்ளூடட் ஒர்க் அப்படின்னு ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்க வார்த்தை அது. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா, ஓவர் ஃப்ளூடட் ஒர்க்னா பனிச்சுமை அப்படின்னு அர்த்தம். பனி சுமை அதிகரிக்குங்களா, அந்த பனி சுமைக்கு பேர் தான் என்னன்னா, நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓவர் ஃப்ளூடட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லணும். புரிஞ்சுங்களா, அந்த வார்த்தை கேட்டால் அதை நீங்கள் அந்த வேர்டை பார்த்து அதை மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பிளங்கிங் இன் டு த பாலிடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு அரசியலில் மூழ்கிடுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் அரசியலில் மூழ்குதல். அரசியலில் மூழ்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா, அதுலேயே இருப்பாங்க பாருங்கள், அரசியலின் மூழ்குதலுக்கு பேர் தான் பிளங்கிங் இன் டு பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெனியூர் அப்படின்னா என்ன, நம்ம வேலை செய்கிறதில்ல அதோட பதவிக்காலம், பதவிக்காலத்தை நம்ம என்ன சொல்லலாம், டெனியூர் டெனியூர் அப்படின்னு நம்ம சொல்லணும். குவாக்மில் குவாக்மைல் குவாக்மில் அப்படின்னா என்னென்னா, அதாவது இப்போ வந்து கொரோனா பீரியட்னா எல்லாருக்கும் ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது எப்படி சொன்னாங்கன்னா, அவங்களாம் எதுவுமே செய்ய முடியாது நிலையில் இருப்பாங்க. அதுதான் அந்த சிக்கலான அமைப்பு முறை தான், அந்த சிக்கலான அந்த அமைப்பு நிலையை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த குவாக் மைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுங்களா, எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க, எல்லாம் தவிச்சிட்டு இருப்பாங்க அந்த நிலை. ராம்பேஜ் அப்படின்னா என்னென்னா, வன்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வன்முறை அட்டூழியம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அட்டூழியம்னு அதுதான் ரேம்பேஜ். இதுக்கு இன்னொரு பேர் அட்டூழியம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா, அதுக்கடுத்து இது தெரிஞ்சிங்களா, வாக்மேல் அப்படின்னா சிக்கலான ஒரு நிலையில் இருக்கக்கூடியது. அதாவது ஆப்போசிஷன் மார்க் அப்படின்றாங்க. ஆப்போசிஷன் மார்க் அப்படின்னா, ஆப்போசிஷன்னாவே அதுக்கு மீனிங் என்னென்னா எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்கட்சி தான் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறது. மார்க் அப்படி என்றால் என்ன, ஆப்போசிஷன் மார்க் அப்படின்னா என்னென்ன, கிண்டல் அடிக்கிறது. அதாவது எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிண்டல் செய்வாங்க. யாரை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, இன்னும் எது ஆப்போசிட் பாசிஷன், அந்த ஆப்போசிஷன் எதிர்கட்சி. எதிர்கட்சின்றதுன்னா ஆப்போசிஷன், மார்க்னா கிண்டல் செய்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது டிக்ளைன் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். டிக்ளைன்னா மறுப்பு தெரிவித்தல், என்னது மறுப்பு தெரிவித்தல். டிக்ளைன்னா மறுப்பு தெரிவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, டிக்ளைன்னா மறுப்பு தெரிவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜிடேஷன் அப்படின்னா கிளர்ச்சி, போராட்டம். போராட்டம் அப்படின்னா எஜிடேஷன், அதுக்கு கிளர்ச்சின்னு கூட சொல்லுவாங்க தமிழில், கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளர்ச்சி போராட்டம் இதுதான் வந்து எஜிடேஷன் அப்படின்னு. நாஸ்டால்ஜிக் அப்படின்னா என்னென்னா, நம்ம பழைய நினைவுகள்லாம் வரும் பாருங்கள், இந்த சின்ன வயசில் இருக்கிற நினைவுகள்லாம், அந்த பழைய நினைவுகளை வந்து நம்ம என்ன சொன்னால், பழைய நினைவுகள் இதை நம்ம என்ன பண்ணுறோம், நாஸ்டால்ஜிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நாஸ்டால்ஜி. ஹஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, தேர்தல் மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் மேடைகள், தேர்தல் மேடையை நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஹஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுங்களா, டூப்டு அப்படின்னா என்னென்னா, டூப்புன்னா ஏமாற்றுதல். டூப்புன்னா அது ஏமாற்றுதல், ஒருத்தவங்க ஏமாற்றுறாங்கன்னா அதுக்கு டூப்டு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டால்கிங், ஸ்டால்கிங் அப்படி என்றால் என்ன, பின்பற்றுதல். ஸ்டாக்கிங்னா அது பின்பற்றுதல், பின்பற்றுதல். கார்னிவல் அப்படின்னா திருவிழா, கார்னிவல்னா திருவிழா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம சில வார்த்தைகளை தெரிஞ்சிட்டாவே நம்ம இங்கிலீஷை ஈஸியாக பேசிடலாம். ஓகே, டீஃபேஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொது இடங்களின் அழகை வந்து கெடுக்கிறது. இப்போ நல்லா அழகாக ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்த வந்து என்ன பண்ணுறோம், ஏதாவது குப்பையை போட்டு ஏதாவது வீணாக்கிறோம். இப்போ நம்ம எப்பவுமே என்ன சொல்லணும்னா, இந்த இடம் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை அசுத்தப்படுத்தாதீங்கன்னா அதை தான் அசுத்தப்படுத்துவாங்க. அதை நம்ம ஆப்போசிட்டாக சொல்லும்போது இங்கே ஏதாவது நச்சு பாம்புகள் கிடைக்கின்றன அப்படின்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க. அது போன்ற பொது இடங்களை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு. அதாவது ஹிந்து நியூஸ் பேப்பர் அடிக்கடி வர வார்த்தை, டீஃபேஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் பிளேசஸ் பொது இடங்களின் அழகை கெடுத்தல்ன்ற வார்த்தை. பெல்டர் ஸ்டோன்ஸ் அப்படின்னா,
கற்களை வீசி எறிதல், அரசியலாக இருந்தாலும் சரி எதாவது சண்டனாக இருந்தாலும் சரி, பெல்டட் ஸ்டோன்ஸ் அப்படின்னா கற்கள் வீசி எறியப்பட்டன, அதான் கற்களை தூக்கி போகிறது, கற்களை வீசி எறிந்தார்கள். இந்த மன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுங்களா, சொல்ல முடியும், அதாவது துக்கம் துயரம், இந்த துயரத்தை கொண்டாடுவாங்க சிலது, அதாவது என்ன பண்ணால் வீட்டில் ஒரு துக்கம் தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க நினைவா அதை துயரத்தை கொண்டாடுவாங்க வச்சுங்களா, துக்கம் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க, வருத்தம். இந்த மவுன்ஸ் மவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மவுன்ஸ். காக்பிட்னா என்ன, தமிழில் எழுதுகிறேன் பாருங்கள், அதாவது பொது இடங்களின் பொது இடங்களுடைய அழகை கெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, அழகை கெடுத்தல் அப்படிதான் அந்த மீனிங். இதுக்கு தமிழ் எழுதும் பாருங்க, இது வந்து கற்களை வீசினார்கள், கல் வீசினார்கள் அப்படின்னு சொல்லலாம், கற்களை வீசினார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி இங்கே பாருங்க அடுத்தது, இதுதான் கற்களை வீசினார்கள், பெல்டர் ஸ்டோன்னு கற்களை வீசினார்கள். துக்கம் துயரம், துக்கம் சொல்கிறல துக்கம் துயரம், இது மாதிரி என்ன பண்ணால் இந்த துயரத்தை கொண்டாடுறதெல்லாம் மவுன்ஸ். காக்பிட்னா என்ன தெரியுங்களா, ஒரு ஏரோப்ளேன் விமானம் ஓட்டுறாங்கன்னா அந்த விமானி ஓட்டி உட்காரக்கூடிய இடம் தான் நம்ம சொல்கிறோம், விமானம் ஓட்டி உட்காரும் இடம், உட்காரும் இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த காக்பிட் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். காக்பிட்னா என்ன, ரேசின் ரேசின்ஸ் அப்படின்னா இனவெறி, இனவெறி இனவெறியெல்லாம் இன்றைக்கி நிறைய பிரச்சனை நடக்குது, அதான் ரேசிம்ஸ் ரேசிம் அப்படின்றது. சக்கம்படு டு இன்ஜுரிஸ் அப்படின்னா காயமடைந்த நிலையில் ஒருத்தர் உயிரிழந்தார், ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது, அந்த காயமடைந்த அந்த காயத்தோடைய அந்த காயமடைந்த நிலையில் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறது தான், காயமடைந்த நிலையில் உயிரிழந்தார் அப்படின் இதுதான், உயிரிழந்தார், காயமடைந்த நிலையில் அவர் உயிரிழந்தார் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் சக்கம்பிடு டு இன்ஜுரிஸ் அப்படின்னு. பாண்டட் லேபர்னா கொத்தடிமை கூலி, இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், வெளிநாட்டுக்கே ஒரு ஏரியாவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணோன்னா அங்கே விட வர முடியாத சூழ்நிலையில் அவங்களே அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க, அதான் கொத்தடிமை கூலி, பாண்டட் லேபர் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வர்றது. எலக்ட்ரிக்யூட்டட் அப்படின்னா எலக்ட்ரிக்யூட்னா மின்சாரம் தாக்கி பலியானது, மின்சாரம் தாக்கி கரண்ட்டு மின்சாரம் தாக்கி பலியாகிறது, பலியாகிறாங்க சாகிறாங்க, இதுதான் வந்து எலக்ட்ரிக்யூட்டட் அப்படின்றாங்க, புரியுங்களா. ஆட்டோப்சி ரிப்போர்ட்னா பிரேத பரிசோதனை அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க, இறந்து போன அந்த பிணத்துக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, பரிசோதனை அவர் எப்படி இறந்தார் அடுத்து அதில் இந்த அறிக்கையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவன் பிரேத பரிசோதனை அறிக்கை தான் ஆட்டோப்சி ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்சீன் ஆக்ட்னா ஆபாச செயல்கள் நிறைய வந்து இன்றைக்கி ஆபாச செயல்களில் அதிகமாக வந்து என்ன பண்ண நிறைய பேர் கைது செய்ய போகிறாங்க, அந்த ஆபாச செயல்கள் அதுக்கு தான் என்ன பண்ணாங்க இந்த அப்சீன் ஆக்ட். அப்சீன் லாங்குவேஜ்னா கெட்ட வார்த்தை கூட சொல்லுவாங்க, அப்சீன் லாங்குவேஜ், இப்போ அப்சின் ஆக்ட்னா ஆபாச செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃப்ளைட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஃப்ளைட் ஆஃப் பீப்புள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது மக்களுடைய அவல நிலை நெருக்கடி நிலையை தான் நம்ம ஃப்ளைட் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க, அதாவது மக்களுடைய மக்களுடைய அவல நிலை, அவல நிலைன்னா நெருக்கடி நிலை, ரொம்ப நெருக்கடி, இப்போ கஷ்டப்படுவாங்க பாருங்கள், ஏதாவது பண நெருக்கடி அந்த நெருக்கடி தான் இந்த நெருக்கடி நிலையை தான் ஃப்ளைட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வைவர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி தள்ளுபடி, வட்டி வந்து தள்ளுபடி ஆகிறாங்களா, அதுதான் வட்டி தள்ளுபடி தான் நம்ம என்ன பண்ணுறோம் வைவர்னா இன்ட்ரெஸ்ட்னா வட்டி, வைவர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா வட்டி தள்ளுபடி இப்போ பண்ண சொல்லிருக்காங்க நிறையா, அதுதான். மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னா என்ன தெரியுங்களா, அதாவது ஒத்திவைப்பு காலம், மொரட்டோரியம்னா ஒத்தி வைக்கிறது, அது ஒத்தி வைப்பு காலம், அதை தான் நம்ம தான் மொரட்டோரியம் அப்படின்றோம். ஃபெலிசிட்டேட்டட் அப்படின்னா பாராட்டப்பட்டார், கௌரவிக்கப்பட்டார், அதாவது பாராட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம், அவர் வந்து ரொம்ப பாராட்டப்பட்டார் எல்லாராலையும், இதான் பாராட்டப்பட்டார் கௌரவிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் ஃபெலிசிட்டேட்டட் கௌரவிக்கப்பட்டார் கூட சொல்லலாம், கௌரவிக்க
பட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம், கௌரவிக்கப்பட்டார்ன்னு கூட அதை சொல்லலாம், அதான் ஃபெலிசிட்டேட்டட் அப்படின்னு சொல்லாங்க. நாம் நெக்ஸ்ட்டு அடுத்தது அமிட், அமிட் காம்படிட்டர் அப்படின்னா அமிட்னா மத்தியில் அப்படின்னு அர்த்தம். அப்போ போட்டியாளர் மத்தியில், அமிட் மத்தியில், அமிட்னா மத்தியில்னு அர்த்தம், மத்தியில். அப்போ என்ன சொல்கிறாங்க, இது போட்டியாளர், அப்போ போட்டியாளர் மத்தியில், போட்டியாளர், போட்டியாளர் மத்தியில்னா அது மீனிங், போட்டியாளர்களின் மத்தியில். போட்டியாளர்களின் மத்தியில் பற்றி நம்ம பேசுகிறது தான் இங்கே போட்டியாளர்களின் மத்தியில். நேரோ எஸ்கேப் அப்படின்றது நூலிழையில் உயிர் தப்பினார்கள், நூலிழையில், நூலிழையில் உயிர் தப்பினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, உயிர் தப்புதல், அதான் நூலிழையில் தப்பினார்கள். சார் அடுத்து பாருங்கள், டெபிட்னா கடன், டெபிட்னா கடன், லெண்டர்னா கடன் கொடுப்பவர், கடன் கொடுப்பவர், லெண்டர்னா கடன் கொடுப்பவர், லெசர்னா குத்தகைக்கு கொடுப்பவர், குத்தகைக்கு, குத்தகைக்கு கொடுப்பவர், குத்தகைக்கு கொடுப்பவர் தான் லெசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ டெப்ட்டு, டெப்ட்டு என்ன பண்ண கடன் கொடுப்பவர், டெப்ட்னா கடன் கொடுப்பவர், லெண்டர்னா என்ன அது, சரி டெப்ட்னா கடன், லெண்டர்னா கடன் கொடுப்பவர், லெசர்ஸ்னால் குத்தகைக்கு கொடுப்பவர் அப்படின்னு சொன்னாங்க. நாமினிஸ்னா பிரதிநிதிகள், பிரதிநிதிகள், நாமினிஸ்னா பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்ஸ் அசைன்னா தள்ளி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, போஸ்ட் போட்டு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் தள்ளி வைத்தல், தள்ளி வைத்தல், செட் அசைன்னா தள்ளி வைத்தல், புரியுங்களா. அதே ட்ரைங் டு இம்போஸ்னா திணிக்க பார்க்குறது, அவங்க திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு தான் திணிக்க பார்த்தல், திணிக்க பார்த்தல் தான் ட்ரையிங் இம்போஸ், ட்ரையிங் இம்போஸ் அப்படின்னா திணிக்க பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா. அதன் பிறகு அட்மிட் டெப்ட் கிரீசிஸ், அமிட் டெப்ட் கிரீசிஸ்னா கடன் நெருக்கடி மத்தியில், இது நெருக்கடி, இது கடன், இது இது மத்தியில், கடன் நெருக்கடி மத்தியில், கடன் நெருக்கடி மத்தியில், கடன் நெருக்கடி மத்தியில் தான் நம்ம அமிட் டெப்ட் கிரீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அலைன்ஸ்னால் உடன்படிக்கை, நிறைய அலைன்ஸ் நடக்கும், அப்போ உடன்படிக்கை அதுதான் அலைன்ஸு, ஒவ்வொன்றும் சேர்ந்து அலைன்ஸ் ஆகுதுல, உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மொமெண்ட் ஆஃப் ப்ரைட்னா பெருமைப்பட வேண்டிய நேரம், பெருமை, ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கோம், இப்போ பெருமைப்பட வேண்டிய நேரத்தை நம்ம என்ன சொல்லலாம், பெருமைப்பட வேண்டிய நேரத்தை நம்ம என்னென்னு சொல்லலாம், மொமெண்ட் ஆஃப் ப்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபெண்ட் இட் செல்ஃப்னா தன்னை பாதுகாத்து கொள்ளுதல், தன்னை பாதுகாத்து கொள்ளுதல், தன்னை பாதுகாத்து கொள்ளுதலுக்கு பேர் என்னங்க, பாதுகாத்து கொள்ளுதல், அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிஃபெண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அச்சீவ்டு பிக் ப்ளீட்ஸ் அப்படின்னா என்னதுங்களா, சாதனை அடைந்துள்ளோம், அதாவது சாதனை அடைந்துள்ளது, சாதனை, இது சாதனை அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதனை அடைந்து, அடைந்திருக்கிற நேரம், நம்ம சாதனை அடைந்துள்ளோம், சாதனை அடைந்துள்ளதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன சொல்கிறோம் இந்த வார்த்தை, அப்போ அச்சீவ்டு பிக் ஃப்ளீட் அப்படின்றாங்க. இப்போ இது மாதிரி நம்ம ஹார்டு வேர்டை நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அச்சீவ்டு பிக் ஃப்ளீட் அப்படின்றது நம்ம இந்த இந்த கிளாஸஸ்ஸு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறையா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ